வாழ்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிர்கள் ஒவ்வொன்றும் இயங்கிக்கிட்டு இருக்கிறது ஓடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உணவு அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைக்கு தான் அந்த உணவுக்கே பஞ்சம் வந்தால் அதுவும் சோருடைத்த நாடு அப்படின்னு சொல்லப்படுற சோழ நாட்டிலே வந்ததுன்னா யார்கிட்ட போய் முறையிடுறது இறைவன்கிட்ட தான் முறையிடணும் அப்படி ஒருத்தர் அந்த பகுதி மக்களுக்காக இறைவன்கிட்ட வேண்டி அவருடைய வேண்டுதலுக்கு இறைவன் செவிசாச்சி தினம் ஒரு பொற்காசை படியில் வச்சு பஞ்சத்தை போக்கிக்க இறைவன் தந்திருக்காரு மக்களுக்காக இறைவன்கிட்ட வேண்டி பொற்காசு பெற்ற அவர் போற்றுவதற்கும் வழிபடுவதற்கும் உகந்தவர் தான் சைவத்தை போற்றிய சைவம் வளர்த்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தரிசனம் துணை நாயனார் இவருடைய அவதார முக்தி ஸ்தலம் இரண்டுமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோயில் போகிற பாதையில் இருக்க அரசலாற்றங்கரையில் இருக்க அரசில் கரை புத்தூர் அப்படின்னு சொல்லப்படுற அழகா புத்தூர் தான் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற மூலவருடைய பெயர் படிக்காசுநாதர் அப்படின்னு சொல்லப்படுற சுவர்ணபுரீஸ்வரர் இவரோட பெயரும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றோட தான் இருக்குது சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பு அதாவது தேவார ஆசிரியர்கள் தோன்றுவதற்கு முன்பு நடந்த ஒரு வரலாறு பொதுவாக சோழ நாடு வானம் பார்த்த பூமி அந்த காலகட்டத்தில் அந்த நேரம் சரியான மழை இல்லாததால் இந்த அரசியல் கரை புத்தூர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்கள் எல்லாம் கடுமையான பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டது இந்த பகுதி முழுவதும் வறட்சியும் பஞ்சமுமாக தான் இருந்துச்சு தங்களுக்கு உணவு இல்லைனாலும் பரவாயில்ல யாவர்க்குமாம் இறைவர் கோர் பச்சிலை அப்படிங்கிற திருமூலருடைய திருமந்திரத்திற்கு ஏற்றார் போல நீண்ட தூரம் போய் ஆற்றில் ஒரு பகுதியில் தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து தன்னோட நித்திய கடமையை செஞ்சுக்கிட்டு வந்தார் அந்த சிவாச்சாரியார் அதுபோல் ஒரு நாள் அபிஷேகத்துக்கு குடத்தில் தண்ணியை கொண்டு வரும் பொழுது ரெண்டு நாட்களாக சரியாக சாப்பிடாததால் கால்கள் தளர்ந்து நடுக்கத்தோடு ஆற்றிலிருந்து குடத்த நீரை கொண்டு வந்தார் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும்போது நிலத்தரு மாதிரி தண்ணீரோடு குடத்த லிங்கமூர்த்தமான இறைவன் மேலேயும் கை நழுவ விட்டார் இறைவன் மேலேயே குடத்தை போட்டுட்டோமே அப்படிங்கிற வேதனையாலையும் அதனோடு சேர்ந்த பசி மயக்கத்தாலேயும் அங்கேயே மயங்கி விழுந்தார் குடத்த இறைவன் மீது போட்டதால் இப்போவும் இறைவன் மீது குடம் விழுந்த தழும்ப பார்க்கலாம் சில மணி நேரத்துக்கு பிறகு யாரோ அவரை எழுப்புவது போல் அவருக்கு தோணிச்சு எந்திரிச்சு பார்த்தவர் கருவறைக்குள்ளே தாம் மயங்கி விழுந்ததை உணர்ந்தார் பிறகு அசிரீரியா இறைவனோட குரல் கேட்டது நான் தினமும் ஒரு பொற்காசுகளை இந்த கருவறையோட படியில் வைக்கிறேன் அதை வச்சு தினமும் இந்த ஊர் மக்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்து தற்காலிகமாக இந்த பஞ்சத்தை போக்கிக் கொள்வாயாக அப்படின்னு கேட்டது எந்திரிச்சு பார்த்தவர் கருவறையோட படியில் ஒரு பொற்காசு இருக்கிறதையும் பார்த்தார் அன்னையிலேருந்து தினமும் அந்த பொற்காசுகளை வச்சு இந்த ஊர் மக்களோட பசியாத்தினார் அந்த சிவாச்சாரியார் அவர்தான் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தரான புகழ்துணை நாயனார் தினமும் பொற்காசுகளை வைத்த இந்த இறைவனுக்கு அன்னையிலேருந்து சொர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் படியில் காசு வச்சதால் படிக்காசுநாதர் அப்படிங்கிற பெயரும் வந்தது அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்ச சோழர்களுக்கு மட்டும் இல்லை தற்போது வரைக்கும் வறுமையினாலும் பஞ்சத்தினாலும் வாடுறவங்க இந்த இறைவனை வழிபட அத்தனையும் போக்கிக்கிட்டு இருக்காரு இந்த கோயிலுடைய நாயகரான புகழ் துணை நாயனாருக்கு இந்த மண்டபத்துக்குள்ளேயே இவர் மனைவியோடு சேர்ந்தார் போல தனி சிலாரூபம் அமைக்கப்பட்டிருக்கு மேற்கு பார்த்த இந்த கோயில் கோபுர வாயிலுக்கு வெளியவே வடக்கு பார்த்து இவருக்கு தனி சன்னதியும் இருக்கு ஐம்பத்தி ஆறாவது நாயன்மாரான இவரை சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்டர் தொகையில் புடை புலி அதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ்துணைக்கும் அடியேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு சேக்கிழார் பெருமான் ஏழு பாடல்களில் இவருடைய வரலாற்றை குறிப்பிடுறாரு இவருடைய குரு பூஜை ஆவணி ஆயில்யம் பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க நிச்சயம் வழிபட வேண்டிய ஒரு ஸ்தலம் வழிபட வேண்டிய ஒரு நாயன்மார் இந்த புகழ் துணை நாயனார் மீண்டும் வேறொரு நாயன்மாருடைய வரலாற்றில் சந்திக்கிற அதுவரை நன்றி வணக்கம்